அனைவருக்கும் வணக்கம். ராஜகுரு ஜோடாலயத்திலிருந்து ராஜேஷ்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிக சிறந்த ஒரு தெய்வத்தின் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் தெரிந்த தெய்வந்தான் பாண்டிமுனி. இந்த பாண்டிமுனியின் எப்படி உருவான விதம் என்பதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 200 ஆண்டுகளுக்கு முன்பு, சொல்லக்கூடிய பல ஆண்டுகளுக்கு முன்பு, வள்ளியம்மை பெரியசாமி என்ற தம்பதியருக்கு, சொல்லக்கூடிய தம்பதியர் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து மதுரைக்கு வரக்கூடிய பயணம். அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வர போகும்போது வழித்தடத்தில் வந்து பார்த்தா இருட்டாகிறது. அதாவது அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இப்போயாச்சும் நமக்கு வாகனம் நினச்ச நேரத்தில் போகிறதுக்கு வரத்துக்கும் வண்டி, டூ வீலர், ஃபோர் வீலர் இந்தமாரி வாகனங்கள் இருக்குது. ஆனால் அந்த காலத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வழித்தடத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மாட்டு வண்டி கட்டிகிட்டு போ வருவாங்க. சில பேர் வந்து பார்த்தா கால்நடையாக வருவாங்க. அப்படி இந்த தம்பதிகள் வந்து கால்நடையாக வந்திருக்காங்க. வந்த கலப்பு வந்து மாறாமல் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மதுரைக்கு வரப்போகும்போது இருட்டு கட்டியிருக்கு. அப்போ அந்த மதுரைக்கு வந்து வந்த உடனே அவங்க வந்து எங்கே கொஞ்சம் பயணங்கள் வந்து பண கலப்பு போக ஒரு இருட்டறையில் வந்து இருட்டாயிருச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டுத்தாவணியம், மதுரை மாட்டாவணி பகுதி, இப்போ தான் மாட்டுத்தாவணி சொல்கிறோம், அப்போ வந்து மேல்மடை என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து அவங்க தங்குறாங்க. அந்த தங்க சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளியம்மா கனவுல வந்து பார்த்தீங்கன்னா தாடியுடன் ஒரு பெரியவர் வந்து அந்த அம்மா கனவுல வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, மதுரை ஆண்ட பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய என்பவன் நான், கண்ணகியின் கணவன் கோவலனுக்கு அநீதி அதாவது துரோகம் பண்ணிட்டேன். அவங்க கண்ணகிக்கும் கோவலனுக்கும் நான் துரோகம் பண்ணிட்டேன். அந்த பாவத்துக்காக நான் மறுபிறப்பு எடுத்து ஈசனின் தவ வலிமை அதாவது ஈசனை நினச்சி தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. தியானித்து நான் வந்து பூமியில் வந்து நான் மறைஞ்சு கிடக்கிறேன். என்னை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து நான் வந்து ஒரு சிலையாக இருக்கேன். அந்த சிலையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. அந்த இடத்துல இருந்து என்னைய எடுத்து நீங்கள் ஒரு கோயில் வச்சு நீங்கள் கும்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வாழையடி வரையாக உங்களுடைய வம்சத்தை நான் காத்தருளுவேன். அது மட்டும் இல்லாமல் இனி தேடி வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய குறைகளை நிவர்த்தி பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இது பண்ண அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் வாக்கு கொடுக்குறாரு. அதுலேருந்து வந்து பண்ணால் அந்த இடம் வந்து பண்ணால் பாண்டி முனீஸ்வரன் அப்படின்ட்டு பேர் பெற்றிருக்கு. இந்த பாண்டி முனீஸ்வரன் உலகில் காக்க தெய்வமாக பல அம்சத்துடன் வந்து பார்த்தா யோக நிலையில் கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்கிறார். அதாவது யோக நிலையில் கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்கிறார் வச்சுங்களா. அது மட்டும் இல்லாமல் அந்த பாண்டிமுனி தெய்வத்தை மட்டும் இல்லாமல் உப தெய்வங்களும் இருக்கிறாங்க. இக்கோயில் பாண்டி முனீஸ்வரன் மூலம் கடவுளாக வழிபடுகிறனர். மேலும் விநாயகர், சம்பாய், கருப்பசாமி, ஆண்டிசாமி, சுப்பிரமணியர் ஆகியோர் உப கடவுளாக அமைத்து உள்ளனர் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இவற்றை பார்க்க மட்டை கோபுரம், முனீஸ்வரன், மதுரை மீரன் இது ரெண்டுமே அங்கே இருக்கிறாங்க சரிங்களா. ஒரு தடவை நம்ம மதுரைக்கு போய் பாண்டிமுனியனை முனியப்பன் போய் வேண்டிட்டு வந்தால் சகல விதமான தோஷங்களும் நம்மளை விட்டு விலகும் என்பது இப்போ நான் இது மூலமாக சொல்லியிருக்கேன். மீண்டும் இனியதோடு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். உங்களிடம் இருந்து விடைபெறுவது ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம்.